வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி. நம்ம சேனல்ல கடந்த சில நாட்களா காதல் காண்போமா அப்படிங்கிற ஒரு லவ் சீரீஸ் போயிட்டு இருக்கு. போன எபிசோட்ல ஹர்ஷாவுக்கும் சீமாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இங்க ஹர்ஷாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனி இவங்க ரெண்டு பேர்த்தோடய இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. காதல் காண்போமா எபிசோட் 6. தன் அறைக்கு வந்த ஹர்ஷா சீமாவை பார்த்து சற்று அதர்ந்து போனான். அவனின் அறையில் எத்தனையோ வசதியான பொருட்கள் இருக்க அவளோ பால்கனியில் நின்று அந்த மலையை ரசித்துக் கொண்டிருந்தாள். இவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா என்று யோசித்தபடியே அவள் அருகில் வந்தபோதுதான் ஹர்ஷாவிற்கு ஒரு விஷயம் தெரிந்தது. சீமா மலையை ரசித்துக் கொண்டு நிற்கவில்லை. அந்த மலையில் அவள் கண்ணீரை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள். இப்போ எதுக்கு நீ அழுகிற என்று அவன் கேட்க, இவ்வளவு நேரமாக தன் கண்களிலிருந்து தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்த கண்ணீரை சட்டென்று துடைத்தவள், இல்லையே நான் அழுகல என்று அவனிடமிருந்து மறைத்தாள். அவள் பொய் சொல்லியதால் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது போலும். சட்டென்று அவள் கன்னத்தை அழுந்த பற்றியவன், அழுகாமதான் இப்படி மூஞ்சியெல்லாம் வீங்கியிருக்கா என்று கேட்டான். தன்னிடம் இப்படி அக்கறையாக கேள்வி கேட்கும் ஹர்ஷாவை பார்த்த சீமாவிற்கு அவளால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை. காலையில் தன்னை கொல்ல முயன்றவனாய் இவன் என்று அவள் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சற்றென்று அடுத்த நொடியே சுய நினைவுக்கு வந்தவள், இல்ல அது கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதனாலதான் கண்ணிலிருந்து தண்ணி வருது என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தாள். அவளை ஆழமாக பார்த்த ஹர்ஷா அவளை நெருங்கினான். அவனின் நெருக்கத்தை துளி கூட எதிர்பாராத சீமா ஒரு அடி பின்னால் செல்ல தடுமாறி விழப்போனவளை தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் தூசி விழுந்ததாக அவள் பொய்யுரைத்த கண்ணில் ஊதிவிட்டான். அவனின் சூடான மூச்சுக்காற்று அவளின் கண்களில் விழுந்ததும் சீமாவிற்கு ஒரு நொடி உடல் சிலிர்த்து அடங்கியது. இப்போ ஓகேவா என்று அவன் கேட்க, சீமா அவனின் பேச்சில் சிலையாய் உறைந்து நின்றாள். தன்னை விழிகளை அகலமாக விரித்து வினோதமாக பார்த்து கொண்டிருப்பவளை அவனால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. அதே நேரம் ஹர்ஷாவிற்கு இவளை பார்க்கும்போது மட்டும் வேற எந்த பெண்ணிடமும் தோன்றாத ஒரு வினோதமான உணர்வு பிறந்தது என்று ஹர்ஷா சீமாவை முதல் முறையாக முத்தமிட்டு அவனின் சுவை நரம்புகள் வேலை செய்வதை உணர்ந்தானோ, அந்த தருணத்திலிருந்து அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் உணர வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் விருட்சமாய் வளர ஆரம்பித்தது. ஓஹோ, அதுக்கு என்ன செய்யலாம் உத்தேசம்? வேறென்ன, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மேடமுடைய இதழ்களை குத்தகைக்கு எடுக்க வேண்டியதுதான். இருவரின் கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டது. கண்கள் கவிதை மொழி பேசுமா இல்லை காதல் வரிகள் எழுதுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு பெண்ணின் கண்களுக்குள் தன்னை துளைத்துவிட்டால் அதை கண்டுபிடிப்பது அத்தனை கடினம் என்று சொல்வது உண்மையோ? சீமாவின் கள்ளம் கபடமில்லாத பார்வையில் எதை கண்டானோ தன்னை மறந்து அவளுக்குள் தன்னை துளைத்துக் கொண்டிருந்தான். சட்டென்று சுய நினைவுக்கு வந்தவன், டே ஹர்ஷா என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ அவளை பார்க்கிற பார்வைக்கான அர்த்தத்தை அவ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் உன்னை கழுவி கழுவி ஊத்துவா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் டா என்று அவன் மனம் அவனுக்கு அறிவுரை வழங்கினாலும் அடுத்த நொடியே மூளை, உன்னோட பிரச்சனைக்கு சீமா தான் சொல்யூஷன்னா அவகிட்ட நீ மறுபடியும் அதே விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பில்ல என்று விக்ரம் கூறிவிட்டு சென்ற விஷயம் நினைவு வந்து அவனை மேலும் உசுப்பி விட்டது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்று அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்க, இவ்வளவு நேரமாக ஹர்ஷாவின் மீது இருந்த பயத்தால் அப்படியே நின்றவளுக்கு தொண்டைக்குழி வறண்டு போனது போலும். மனதில் எங்கோ ஒரு மூலையில் ஓடிக்கொண்டிருந்த தைரியத்தை பிடித்து இழுத்து வந்தவள் தன்னை சமன்படுத்திக் கொள்வதற்காக அவளின் கீழுதட்டை எச்சிலால் நனைக்க, முத்துக்குளித்து வந்த இதழை பார்த்தவனின் கண்களில் இவ்வளவு நேரமாக தெரிந்த தவிப்பு அப்படியே ஆசையாக மாறியது. அதன் பிறகு என்ன, அவனின் மானம் கெட்ட கண்ட்ரோல் அவனின் கண்ட்ரோல் இல்லாமலேயே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு சென்றது. என்ன விடுறீங்களா
என்று கேட்க வந்தவளின் கண்கள் அடுத்த நொடி அதிர்ச்சியில் கோழி முட்டையைப் போல் அகல விரிந்தது. ஹர்ஷாதான் அவளின் இதழை வன்மையாக சிறை கொண்டான். சீமா ஒரு பக்கம் அதிர்ந்தாலும் ஹர்ஷாவும் அதிர்ந்து போக அவனின் சுவை நரம்புகளுக்கு உயிர் கிடைத்தது போல் அது மளமளவென்று வேலை செய்ய ஆரம்பித்தது. அவன் சிறு வயதிலிருந்து இதுவரை எந்த சுவையையும் உணர்ந்ததில்லை. ஆனால் இப்பொழுது அவனுக்கு கிடைக்கும் இந்த உணர்ச்சி புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் அவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகவும் இருந்தது. ஹர்ஷா அவனின் முத்தத்தின் ஆழத்தை அதிகப்படுத்த சீமா அவனிடமிருந்து விலக துள்ள ஆரம்பித்தாள். ஆனால் அவள் நெளிந்து கொண்டே இருக்க ஹர்ஷாவின் பிடி மேலும் இறுகியதைத் தவிர குறையவில்லை. அவளை விலக விடாமல் அவளின் பின்னங்கழுத்தை தனக்கு ஏதுவாக இறுக்கமாக பற்றியவன் அவனின் முத்தத்தின் ஆழத்தை அதிகப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் சீமாவிற்கு மூச்சு விடவே சிரமமாக போக அவள் கோபத்தில் ஹர்ஷாவின் இதழ்களை கடித்தாள். வலி தாங்க முடியாமல் ஆ என்றபடி அவளை விட்டு விலகினான். அவன் பிடியிலிருந்து விலகிய மறுநொடி கோபத்தில் சீமா ஹர்ஷாவை பலாரென்று அறைந்தாள். அவள் அடித்த அடியில் ஹர்ஷாவின் கன்னம் மட்டுமல்ல அவன் கண்களும் கோபத்தில் சிவந்தது. ஹர்ஷாவை இதுவரை யாரும் அடித்ததில்லை. அப்படி இருக்க அவனுக்கு கிடைத்த முதல் அடியாயிற்றே. அட, பொண்டாட்டி கிட்ட அடி வாங்காத ஹஸ்பண்ட் எங்கப்பா இருக்கான்? இப்பதானே ஒரு அடி விழுந்திருக்கு. போக போக இதுவே பழக ஆரம்பிச்சிரும். அப்புறம் பக்க ஹஸ்பண்ட் ப்ராடக்டா மாற வேண்டாமா ஹர்ஷா? பொறுக்கி என்று அவனை திட்டியவள் அந்த இடத்திலிருந்து வேகமாக வெளியேறிவிட்டாள். கோபமாக கார்டனுக்கு வந்த சீமா அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தபடி மனதிற்குள் ஹர்ஷாவை பொறி பொறி என்று பொறிந்து தள்ளினாள். இப்படியே நேரங்கள் கடந்திட அன்று இரவு சீமா கார்டனிலேயே அவள் அப்பாவை பற்றியும் அவள் அப்பாவுடன் இருந்த நாட்களை பற்றி எண்ணி எண்ணி அழுதபடி அங்கிருந்த பெஞ்சில் படுத்திருந்தாள். இந்த நேரம் அவள் அருகில் வந்த ஒரு வேளையால், அம்மா சாப்பாடு வரீங்களா? சாப்பாடு தயாராயிருச்சுங்க. நீங்க வந்தீங்கன்னா சாப்பாடு பரிமாறலாம். சீமாவும் அவள் எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருந்த கவலையை அத்தோடு தள்ளி வைத்தபடி எழுந்து சாப்பிடுவதற்காக ஹாலுக்கு வந்தாள். டைனிங் டேபிளில் வந்த அமர்ந்த தருணம் கோகிலா சீமாவிற்கு முகம் கொடுக்காமல் முகத்தை சுளித்தபடி ஒவ்வொரு உணவாக எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். தன் தட்டத்தில் பரிமாறப்பட்ட சப்பாத்தியை எடுத்து வாயில் வைக்கச் சென்ற தருணம்தான் அங்கு ஹர்ஷா இல்லாததை சீமா கவனித்தாள். இவன் ஏன் இன்னும் வரல என்று அவள் மனம் முதல் முறையாக அவனின் மனைவியாக யோசித்தாலும், அவனை பத்தி நான் இதுக்காக யோசிக்கணும்? வயிறு பசிச்சா தானா வந்து சாப்பிடுவான். நான் ஒன்னும் தேவையில்லாம அவனை நினைச்சு கவலைப்படல என்று தனக்குத்தானே அறிவுரை வழங்கி கொண்டாள். ஆனால் பாவம், தன் மீது வெறுப்பை கொட்டுபவர்கள் மீது கூட இவள் அன்பாக இருந்ததால் அவனை விட்டுவிட்டு சாப்பிட இவளுக்கு மனம் வரவில்லை. வாய் வரை கொண்டு சென்ற உணவை அப்படியே கீழிறக்கியவள் அந்த வேலையாளிடம், அவரு இன்னும் வரலையா என்று கேட்டாள். ஐயா வரணுந்தான் சொன்னாங்க, ஆனா இன்னும் வரலைங்க. திரும்பவும் போய் கேட்டா கண்டிப்பா திட்டுவருங்க, அதனாலதான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாடி படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்தான் ஹர்ஷா. அவன் முகம் கோபத்தையும் இறுக்கத்தையும் தத்தெடுத்து கொண்டிருந்தது. தனக்கு எதிரில் இருந்த சேரில் வந்தமர அவன் முகத்தை பார்த்த சீமா அப்பொழுது ஒரு விஷயத்தை கவனித்தாள். அவள் இன்று அவனை அடித்ததால் அவனின் கன்னத்தில் அவளின் ஐந்து விரலும் அப்படியே பதிந்திருந்தது. அது சிவந்து அவனின் அழகான முகத்திற்கு சற்று அசிங்கமாக காணப்பட்டது. அதை பார்த்தவளுக்கு மனம் சற்று வலித்திட, ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சிட்டோமோ? ஆனா நான் ஒன்னும் அவனை வேணும்னு அடிக்கலல்ல. நான் அடிக்கிற மாதிரிதானே அவன் என்கிட்ட நடந்துகிட்டான். அவனுக்கு இது தேவைதான் என்று நினைத்தவள் அடுத்த நொடியே, ஆனா கொஞ்சம் மெதுவா அடிச்சிருக்கலாம். பாரு சீமா எப்படி கண்ணும் சவந்திருக்குன்னு என்று அவளின் குழந்தை மனம் அவனுக்காக இறங்கி வந்தது. ஹர்ஷாவிற்கு சீமாவை பார்க்கும் போதெல்லாம் அவள் அடித்த விஷயம் மீண்டும் மீண்டும் கண்முன்னால் வந்து செல்ல அவனுக்கு சாப்பாடு கூட தொண்டைக்குழியில் இறங்க மறுத்தது. அவளை பார்க்காமல் எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. கோபமாக பாதியிலேயே எழுந்து விட்டான். எனக்கு வேண்டனா என்று கூறியபடி அவன் அறைக்கு சென்றுவிட, இதை பார்த்த சீமாவிற்கு ஏனோ அவளை அறியாமலேயே மனம் சற்று வலித்தது. ஆனால் அடுத்த நொடி அவன் மீது கோபம் வந்துவிட, போனா போகட்டும், அவனுக்கு மட்டும்தான் கோபம் வருமா? எனக்கும் தான் கோபம் வரும் என்று இவளும் சாப்பிடாமல் எழுந்து சென்று விட்டாள்.
இதை பார்த்த கோகிலாவிற்கு எங்கு சென்று முட்டிக் கொள்வதென்று தெரியவில்லை. ஐயோ, எல்லாம் நேரம், எந்த நேரத்துல இவ வந்து தொலைஞ்சாலோ? ஹர்ஷா தம்பி, இன்னைக்குதான் நான் இங்க வந்ததுல இருந்து சாப்பிடாம எந்திரிச்சு போகுது, எல்லாம் இவளாலதான் என்று சீமாவை திட்டு திட்டு என்று திட்டினாள் கோகிலா. இரவு தூங்கும் நேரம். சீமாவிற்கு ஹர்ஷாவின் ரூமிற்கு செல்லவே மனமில்லை. அதனால் ஹாலிலிருந்த சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பித்தாள். இரவு அதன் ஆளுமையை ஆரம்பித்தது. ஆனால் தூக்கத்தில் அவளின் அப்பாவின் இறந்த சடலம் அவளின் கண்முன்னால் வந்து செல்ல, அப்பா என்று கத்திக்கொண்டே தூக்கத்திலிருந்து வெடுக்கென்று எழுந்துவிட்டாள். ஆனால் ஹால் அந்த நேரம் கரும் இருட்டாக இருந்தது. அந்த இருட்டை பார்த்தவளுக்கு ஒரு நொடி பயத்தில் உடலெல்லாம் வியர்த்து போக, தண்ணீர் குடிக்கலாம் என்று மனதில் இல்லாத தைரியத்தை பிடித்து கொண்டு அந்த இருட்டில் கிச்சனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் இடையில் ஏதோ ஒரு உருவத்தின் மீது அவள் மோத, சட்டென்று அந்த வீடே அதிரும்படி கத்தினாள். இந்த நேரத்தில் வீட்டிற்குள் யார்? திருடனா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது காதல் காண்போமா, உங்கள் தமிழ் பாக்கெட் வானொலி சேனலில் மட்டும். என்ன நேர்களே, இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த ஸ்டோரிக்கான அடுத்த எபிசோட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். டாடா.